going live. Cool. Hello. Good evening. One show live. Okay, live. We are live now. Great. Hoppa. Last week eppo panna nanu Thursday va Friday va panna. Adukapram 4 days kalichi we are back. Live stream. Today is a special stream because innikku vande International Chess Day abingiradala we have a lot of crowd here. ஜெகன் அன்மியூட் பண்ணிட்டு கிளாப் பண்ணீங்க எல்லாருக்கும் கேக்கும் நீங்க அதுதான் அது வேணும்னு பார்த்தேன் ஏற்கனவே லாக் இருக்கு இன்டர்நேஷனல் செஸ் டே ஓகே சோ அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் ப்ளீஸ் பீப்புள் ஆர் ஜாயினிங் தேங்க்ஸ் சோ மச் ஃபார் ஜாயினிங் எல்லாம் ஆடியோ எல்லாரும் கேக்குதா வீடியோ எல்லாம் ஓகேவா இருக்கா அப்படிங்கறது வந்து ப்ளீஸ் லெட் அஸ் நோ இந்த கமெண்ட் செக்ஷன் ஆடியோவில் ஆடியோ ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லைனா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஐ வில் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் ஸோ ஃபார் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி இஷ்யூ எல்லோரும் ஸ்க்ரீனில் இருக்கும் எல்லோரும் பேசுகிறது கேட்குது என் போர்டும் தெரியுது ஸோ வாட் ஆர் ஸோ இன்றைக்கி வந்து யூஸ்வலாக நாங்கள் 4 பேர் ப்ளஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் பார்த்துருப்பீங்க இன்னொரு பிளேயர் ஒருத்தர் இருக்கார் குருமூர்த்தி ஹீஸ் ஆல்சோ காமிக் ஹீஸ் ஆல்சோ செஸ் பிளேயர் செஸ் கோச் வேறு அவர் கோச்லாம் கூட பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஸ்டில் ஏதோ ஒரு ஸ்டில் ஹீ கோச்சஸ் ஃபார் பிகினர்ஸ்க்கு கோச் பண்ணுறீங்களா லைக் கூல் கூல் ஸோ இஸ் ஆல்சோ காமிக் இஸ் ஆல்சோ செஸ் பிளேயர் ஸோ ஃபீடே ரேட்டிங் வச்ச ஒரே சென்னை கமீடியன் நினைக்கிறேன் அவர் தான் பட் கிரேட் வெல்கம் வெல்கம் குரு டு அவர் ஸ்ட்ரீம் ஹாய் 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 வெல்கம் குரு நான் அபூர்வமான குரு உங்க நிலைமை எங்களோட ஆடுற மாதிரி இருந்தா கஷ்டம் okay so like priyadarshan international chess day like usually நீங்க என்ன பண்ணீங்க what will you be doing on chess day other than இந்த வருஷம் வந்து தலையெழுத்து எங்க கூட செலிப்ரேட் பண்ற மாதிரி ஆயிருச்சு otherwise usually chess day ல என்ன பண்ணுவாங்க what is the history behind chess day ஏதாவது ஏன் ஜூலை 20th வந்துச்சு any idea இது வந்து ஒரு actually ஒரு 3 4 வருஷம் முன்னாடி தான் பாப்புலரைஸ் ஆக ஆரம்பிச்சது அது வரைக்கும் வந்து இப்படி ஒரு நாள் இருந்து பாதி பேருக்கு தெரியாது இது பேசிக்கா ஹிஸ்டரின்னு என்ன பார்த்தா இதோட செஸ்ஸுக்கு வந்து வேர்ல்ட் பாடினா ஃபீடேன்னு சொல்லுவோம்ல ஃபீடேயோட ஃபவுண்டிங் டே பேசிக்லி இதுதான் அதனால இந்த இது 97th ஃபவுண்டிங் இயர் ஆஃப் ஃபீடே இந்த வருஷம் அதனால ஸோ தட் அந்த டே பிகம்ஸ் த செஸ் இது இன்டர்நேஷனல் செஸ் டே அவர் ஒரு 3-4 வருஷமா இதை செஸ் தான் இன்னும் பாப்புலரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு டேக்கு இன்னும் புஷ் பண்ணி யூனோ லைக் சோஷியல் மீடியால அது இதுன்னு கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை ஒன்றும் செலிப்ரேட் பண்ணுறதுன்னு இல்லை ஐ மீன் இப்பயும் ஒன்றும் செலிப்ரேஷன்னா லைக் லாஸ்ட் 3-4 வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னா சும்மா ஒரு 2-3 ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறேன் செலிப்ரேஷன்னா என்ன கேக் வெட்டியா கொண்டாடுறது இதெல்லாம் அவ்வளோ ஸோ நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது செஸ் டே அன்னைக்கு மெமரபிளா ஏதாவது நடந்திருக்கா உங்களோட இதுல போன வருஷமும் ஒண்ணும் நடக்கல அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீம் நடந்திருக்குன்னு சொல்லணும் இல்ல யூஷுவலா செஸ் டே அன்னைக்கு ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் அது மாதிரி நடத்துவாங்களா இல்ல ஐ மீன் அதான் சொல்றபடி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருமே இது பெருசா கண்டுகிட்டதே கிடையாது அது இப்ப ரீசெண்டா இதை பாப்புலரைஸ் பண்ணணும் இதனால ஸ்போர்ட்டும் பாப்புலரைஸ் ஆகுதுங்கிறதுக்காக கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி திஸ் வாஸ் ஜஸ்ட் ஒன் அனதர் டேங்கிற மாதிரி தான் டு பி ஆனஸ்ட் ஐ மீன் ஃபீடே ஃபவுண்டட் டேனாலும் அதுக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் பண்ணலை அவங்க ப்ரொமோஷன் பட் இப்போ சரி இதை ப்ரொமோட் பண்ணால் செஸ்ஸும் ப்ரொமோட் ஆகுதுன்னு அதை ஒரு சோஷியல் மீடியா ஈவெண்ட்டாக லைக் செஸ் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ண சொல்கிறது லைக் ஒரு டெம்ப்ளேட்லாம் அவங்க வெப்சைட்ல போனா டவுன்லோட் பண்ணலாம் யார் வேணாலும் லைக் ஒரு சின்ன செஸ் பீஸ்லாம் தொங்குற மாதிரி அந்த மாதிரி ஓ ஓகே ஓகே கூல் 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 நைஸ் அதான் பெரிய ஹிஸ்டரி இருக்கு நாடி Thank you for your historical lesson. Comments la ellarum perfect no problem kekudhu ella solranga. Thank you. Thanks so much for the comments. I explain பண்றதுக்கே ஒரு 4 நிமிஷம் கூகுள் பண்ணி கால்ல படிச்சிட்டேன் நான். ஐயோ உண்மையா வெளிப்படையா பேசுறீங்களே. Cool. So இன்னைக்கு வந்து 6 பேர் இருக்கோம். So we are going to 3 versus 3 hand and brain or like hand and brain வேணா alternative moves சொல்லலாம். ஒருத்தர் கிட்ட தான் இருக்கும்
ஆஸ் யூஷுவல் பிரியதர்ஷன் நீங்க லாகின் பண்றீங்களா? சரி நான் லாகின் பண்றேன் ஒரு நிமிஷம் chess.com குள்ள. யா லெட் மீ லாகின். என்ன டைம் கண்ட்ரோல் நம்ம விளையாட போறோம்? நான் லைவ் செஸ் பேஜ்ல இருக்கேன் இப்ப. 15-15 போடுவோம் ஃபர்ஸ்ட் கேம் வித்out இன்கிரிமெண்ட். அண்ட் ரேட்டிங் போட்றாதீங்க. அன்ரேட்டிங். அதுக்கு முன்னாடி ஓகே சோ நீங்க ஒரு டீம் நான் ஒரு டீம் முடிவாயிருச்சு. லைக் we have to divide teams-ல. ஆமா. ஹலோ நானும் மாவினும் கூட இருக்கோம். போறோம். சரியா? இல்ல 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 இது வந்து ஆண்டம் பிரேன் கிடையாதுனால யோ எல்லாம் ஒண்ணுதாயா? நாங்க ஏதாவது தப்பு பண்ணா அந்த மாதிரி சமாளிப்பாரு. நீங்க மூணு பேர் பிளேயர்ஸ்யா? ஓகே நம்ம ஆடியன்ஸ் கிட்டயே கேப்போம். ஆடியன்ஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் எந்த மூணு பேரும் எந்த மூணு பேரும் டீமா இருக்கணும். இல்ல கரெக்ட்டா சொல்லிடுங்க குரு பத்தி அவங்களுக்கு. அவங்க ஒரு நம்மள மாதிரி நினைச்சிர போறாங்க. இல்ல ரேட்டிங் கூட குரு கம்மியான ரேட்டிங் தான் 1 2 8 வரைக்கும். யங் கிராண்ட் மாஸ்டர் சொல்லுங்க. இல்ல குரு ஆக்சுவலா வந்து இஸ் a decent player. கோச்சிங்லாம் குடுக்குறாருனா கண்டிப்பா. அவர் இனி அவர் கிராண்ட் மாஸ்டர். டீசன்ட்டா கிராண்ட் மாஸ்டர் தான் இல்லையா? ரேட்டிங் 1 2 8 3. டீடே ரேட்டிங்லாம் வச்சிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏதோ வந்து சைல்ட் ப்ராடிஜி அவர். இன்டெலிஜென்ஸ் மார்க்கெட்டிங் அட்டெண்டன்ஸ் போட்டாரு. வணக்கம் இன்டெலிஜென்ஸ் மார்க்கெட்டிங். தேங்க் யூ சோ மச். சோ ப்ளீஸ் 4 பிளேயர் செஸ் 6 பேர் இருக்கும். அதனால தான் we were not able to play 4. மர்வின் ஜெகன் பிரியதர்ஷன் மூணு பேர் ஒரு டீம் சொல்றாங்க. வேணா வேணா நம்ம இன்னும் கொஞ்சம் mix பண்ணிக்கலாம். வீல் டு திஸ் எதுக்கியா? ஒன்னு பண்ணலாம். நானு மர்வின் குரு ஒரு டீம், பிரவீன் சார் ஜெகன் பிரியன் ஒரு டீம். ஓகே ஓகே ஜாலி. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. I am happy. I am very happy. ஓகே சோ நானு குரு மவின் மூணு பேர் ஒரு டீம். கூல். ஓகே இது ஆல்டர்னேட்டிவ் கே ஒரு ஒரு மூவ் ஆன்சர் பண்ணு. ஆமா சோ உங்க நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உங்க டீம்ல நம்பர் 1 வந்து பிரியதர்ஷன். ஓகே 2 ஐ மீன் ஃபர்ஸ்ட் மூவ் பண்றது, செகண்ட் மூவ் பண்றது, தேர்ட் மூவ் பண்றது. பிரியதர்ஷன் 15 seconds. நான் ஸ்கொயர் அதோட நேம் GE3 அப்படினு சொல்றதுக்குள்ள ஒரு நிமிஷம் முடிஞ்சிரும். மனோஜ் நீங்க லைவ் செஸ் பேஜ்ல இல்ல. நீங்க வந்தா தான் சவாலஞ்ச் போறோம் உங்களுக்கு. ஓகே ஓகே சாரி. ஓகே லைவ் ஓகே அக்செப்ட். ஓகே we are black. நம்ம நான் நம்ம ஆனா எங்களுக்கு ரைட் மூவ் பட் போர்ட் ஃபிளிப்டா இருக்கு. சோ எங்க பிளேயர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட். ஆமா நாங்கலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறோம் பச்சே. ஆமாமா சார் நீங்க லாகின் பண்ணி பார்க்கலாம் சார். சைடுல வேணா நீங்க பார்க்கலாம். இல்ல இல்ல வேணா வேணா இருக்கிற ஒண்ணே நம்ம கஷ்டமா இருக்கு. ஓகே நான் ஃபர்ஸ்ட் மூவ் E5 ஆறேன். அகைன் பிளேயர் மூவ் சொல்லிட்டாங்கன்னா அதர் பிளேயர் ஷுட் நாட் இன்ஃபுளுயன்ஸ் தெம். அவங்க சொல்ற மூவ் தான் நானும் ஆடுவேன் நீங்களும் ஆடணும். ஓகே லாஸ்ட் நான் சொல்லணுமா? ஜெகன் நீங்க தான் சொல்லணும். ஆமா இருங்க வரேன். நான் என்ன சொல்லணும்? நம்ம வெல்ல பீஸ் மறந்துடாதீங்க. ரைட் 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 ப்ரோ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஓகே இது பேர் ஏதோ சொல்லுவாங்க. நைட் 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 F3 இருக்கு டைம் இல்ல. ஆல்சோ லாஸ்ட் 50 செகண்ட்ஸ் F6 G6 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 G
நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டும் ரொம்ப ஃபாஸ்டா ஆடணும் கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்காக. நான் ரீமேட்ச் அனுப்புறேன். ஓகே ஓகே. ஓ மை காட். இதெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கலாமே. அகைன் நான் ஃபர்ஸ்டும் அதேம வச்சிரறேன். E4 உங்க டீம் நீங்க விளையாண்டுக்கோங்க மனோஜ். ஓகே இல்ல இப்ப ஜகன் நைட் F3. நைட் F3. அதேதான் அதேதான் நைட் F3. நைட் F3. எங்கால் வந்து இது சொன்னாரு. சோ அதனால நைட் G. அவர் G6 சொன்ன மாதிரி இருந்து F6 ல கேக்குறீங்க. என்ன நியாயம் இது? இல்ல நைட் G6 வைக்க முடியாது. வைக்க முடியாது சார். என்ன பண்ணலாம் அங்கேயே இருக்கட்டுமா பிரச்சனை இல்லையா எனக்கு இது இது குடுத்துருங்க அப்போ என்னது D3 இந்த பாண தூக்கி இங்க வைக்க சொல்றீங்களா D3 சரி வைக்கிறேன் எனக்கு அவ்வளவு தாங்க தெரியும் அதுக்கு மேல ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே தப்பு பண்ணிட்டீங்களே நான் மறந்துட்டேன் ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே தெரிஞ்சிச்சு சார் தெரிஞ்சே தான் சார் பண்ணேன் ஆனா மர்வின் கண்டுபிடிக்கிறானு பாப்போம் யாரும் சொல்லாதீங்க மர்வின் யாரும் சொல்லாதீங்க அதான் சார் இது பிரஷர் அதான் பிரஷர் வந்த போல B4 எது B4 எது B4 எது B4 பிஷப் B4 ன்றாரு பிஷப் B4 எங்க பிஷப் B4 வைங்க ஆபாட ஒழுங்கா வைங்க பிஷப் B4 ஆ மர்வின் கன்ஃபார்மா ஆ லாக் 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 டான்ஸ் அவ்வளவுதான் என்ன சார் நீங்க பான் தான் கேம்பிட் பண்றாங்க பிஷப் மனோஜ் நீங்க நான் பண்ணுவேயா அது பேர் சாகி அவர் எல்லாமே அவர் கேம்பிட் பண்ணுவாரு நானா இப்போ யார் அண்ணா மனோஜ் ஓகே நம்ம என்ன இப்போ மெட்டீரியல் ஈக்குவலா இருக்கு ஒரு கிராண்ட் மாஸ்டர் டீம்ல வச்சிட்டு இந்த மாதிரி தப்பு கூட பண்ணலனா அப்புறம் என்னயா இருக்கு அப்பதான் அவருக்கு சவாலஞ்சா இருக்கு ஜகன் நம்ம மூவ் ஐயோ ஏ மூவா ஆமா தெரியாம வாய் விட்டனே இப்ப என்ன பண்ணலாம் இது பிரச்சனை இல்லல சோ நம்ம வந்து அது அந்த இது பண்ணுங்க காஸ்லிங் பண்ணிருங்க காஸ்லிங் ஓகே நமக்கு அவ்வளவுதாங்க தெரியும் கிங் இஸ் சேஃப் அப்படிங்கறீங்க நம்ம அப்படி சொல்லிக்கங்க என்ன பண்றது இல்லனா பாண முன்னாடி நோத்துவாங்க அது செக்னு வரும் காஸில் பண்ண முடியாது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் எனக்கு லோட் ஆகல இப்பதான் இப்ப யார் மூவ் மர்வின் சீர்க்கல் கால்குலேட் பண்ணிட்டு இல்ல பிரவீன் சார்ல இல்ல இல்ல எங்க நோ நானே தான இப்ப கேன்சல் பண்ணோம் உங்க டீம் இப்ப நீங்க தான் மர்வினோட இது பான் வந்து H6யா நாட் எ பேட் மூவ் பரவாயில்லை மர்வின் ஏய் வாவ் கோலே மேன் ஜஸ்ட் அப்போ நம்ம வந்து வாபஸ் வாங்கி தான் ஆகணுமா ஓகே நைட் F3 ஓகே பின் வாங்கியாச்சு
இப்போ இப்போ குரு ஆங் மோ நினைக்கிறேன் குரு மோ பிஷப் ஜி4 ஓகே 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 உங்களால முடியும் ப்ரோ ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இது போருங்க ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே மவின் அவசர பிரச்சனை நானா ஆமா நீங்களா ஓகே ஜெகன் ஆக்சுவலா ஒரு நல்ல மூவ் இருக்கு உங்களுக்கு சார் நீங்க சும்மா சொன்னாலே நான் இதெல்லாம் பயப்படுவேன் இந்த மாதிரிலாம் வேற ஏத்தி விட்டீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா அதாவது நேயர்களே நண்பர்களே நண்பர்களே இப்ப நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா இப்ப இது வந்து அட்டாக் அது எத்தனை வரலையா அது எத்தனை வந்து ஒரு யூஸ் இல்லையா Meanwhile, people who are watching the stream, marakama like pannunga so that lot of other people will get notified. Yeah, but I'm here. Kondu vandha nam edha saadi poroma? Innum panna podudilla. Time avudhu. பிஷப்ப தூக்கி C5ல நினைச்சேன் ஆறு மாறு மூவ் சார் சம மூவ் இத நான் போன வாட்டியே யோசிச்சேன் சரி பரவாயில்ல ஃப்ரீயா விட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு தான் பண்ணோம்ல ஆமா நைட் C2 நைட் C2 அவங்க ரூம் அப்படி அட்டாக் பண்ணுங்க ஓகே ஓ ஸ்கொயர் இல்லையோ போலாரஸ் போடுறாரு இங்க கிராண்ட் மாஸ்டர் இருக்கலாம் இன்டர்நேஷனல் மாஸ்டர் இருக்கலாம் மர்வின் வந்து ஒரு இன்ஜினியர் மாஸ்டர் ஒரு யுனிவர்சல் மாஸ்டர் ஸ்டாக் ஃபிஷ் கிராண்டர் ஓய் ஓ ஓகே வாவ் பை இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்கல்ல ஐயோ பரவாயில்ல ஏ மூ தானே போ ஆமா ஆமா அவங்க கேப்சர் பண்ண குயின் டேக்ஸ் எஃப் 8 ஓகே இப்ப நானா
ஆமா சார் ஆமா சார் ஆபாடா பட் ஈக்குவலா பண்றது நம்ம ரெண்டு பான் அப் ரெண்டு பான் அப் ப்ளஸ் நைட் அந்த பான் எடுத்துருங்க நைட்டால ஒரு பானத்திற்கு சாப்பிட்டாச்சு நம்ம ஒரு பான் தான் என்ன வேணும் இப்ப நீ ஏன் போகிட்டியா அந்த பிஷப் போகுது பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல பட் உங்க டீம்மேட் பாத்தீங்களா எப்படி நான் அந்த அந்த பிஷப்பை மட்டும் நான் நம்ம தியாகம் பண்ணலன்னா இன்னைக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகுமா யோசிச்சு பாத்தீங்களா பயந்துட்டாங்க ஈக்குவல் ஆயிட்டாங்க ஐயோ அத மறந்துட்டேனே இப்போ நானா சரி இதுக்கு வருவோம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நான் தான் ஐயா மனோஜ் ஆமா 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 இப்போ உங்க மூவ் ஜகன் செத்தான் கம் ஆன் கம் ஆன் ஃபைண்ட் தி மூவ் குட் மூவ் இங்க இது கரெக்ட்டான தெரியலையே எடுத்தது கேக்குதா அவர் கண்டுபிடிக்கவே இல்லையா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பயம் இருந்ததுன்னா ரூக்கி ஈவென்ட் விளையாடுவீங்க நைட் எடுத்து சி ஃபைல வைக்கலாமா இல்ல சி ஃபைவ் தான் பெட்டர் இல்ல வேற எங்க வைக்கிறது இல்லனா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாமா இத வெச்சு சரி வேணா நைட் சி ஃபைல வெச்சிரலாம் சூப்பர் சார் காப்பாத்திட்டீங்க டீம் எல்லாம் பெஸ்ட் இப்போ குரு ஆமா C6 க்கு எடுத்துட்டு போனா C1 மாதிரி ஏதாவது கிடைக்காது இந்த பக்கம் போகும் சரி இது குயின் G6 பேட் G6 ஆ குயின் G6 ஷோரா ஆ போலாம் சரி மானே இல்ல இந்த பான் B7 அது அந்த பான் போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சிம்பிளாவே விளையாடுவோம் நம்ம
இது சிம்பிளா பெரிய இருக்கே அதானே ஏன் மூதானே ஆமா மனோஜ் மனோஜ் தான் போட் தாக்கு பேசியே மூ வச்சலாம் அப்பா இப்போ ஈஸியஸ்ட் ஈஸியஸ்ட் மூ பர் ஜக மறக்கவே மாட்டேன் ரூக் டேக்ஸ் குயின் அதான் ஈஸியா வச்ச உங்களுக்கு ஈஸியான மூ வந்துரும் நல்லா இருந்து தெரிஞ்சிருச்சு மேன் டைம் எடுத்து யோசிங்க நம்ம 2 मिनिट्स அதிகமா இருக்கும் ஜஸ்ட் 8 मिनिट्स யோசிங்க போதும் தோக்க போற கேம்க்கு எவ்வளவு யோசிச்சேன்னே யூஸ் ஃப்ரீயா வந்து அதான் ஜெயிக்கலாம் ரொம்ப பேசுறேனோ எனக்கே பயமா இருக்கு சாட்ல என்ன நடக்குது ஒண்ணு நடக்குது சாட்ல கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க குட் மூவ் ரைட்லி டிஃபெண்டட் பை பிரவீன் சார் அப்படிலாம் சொல்றாங்க அப்படியா காஞ்சிபுரம் மாஸ்டர் சாட்ல வேற ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு ரோஜா சீரியல் லைவ் போடுங்க சொல்லுங்க அது கூட பரவாயில்ல இன்னும் ஒருத்தர் வந்து நீட் எக்ஸாம் பத்தி கேட்டுட்டு இருக்காரு ஐயோ அவரு நீட்டா ஆடுறது யாருக்கும் புரியல இந்தியா 69-3 ஸ்கோர் அப்டேட் வர சொல்லியிருக்காரு தேங்க்யூ யூ தர்மலிங்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஸ்கோர் பீப்புள் ஆர் வாட்சிங் ஸ்ட்ரீம் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த ஸ்ட்ரீம் ஸோ தட் ஒரு சூப்பர் சாட் வந்திருக்கு யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் செஸ் டே தேங்க்ஸ் ஃபார் த மிட் வீக் ஸ்ட்ரீம் மர்வின் வென் ஆர் யூ ஸ்டார்டிங் யுவர் ஓன் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு அமல் பிரசாந்த் சார்லஸ் நீங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு கரன்சியை போட்டு சொல்லியிருக்காரு ப்ரோ எனக்கும் தெரியல அது என்ன கரன்சி யூரோஸ் தான அது யூரோவா ஓகே சோ மர்வின் எஃப்5 பிஷப் அட்டாக் பண்றாரு ரவீன் சார் ஒரு டெம்ப்ளேட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல சந்தானம் ஓ பயந்துட்டேன் ஐயோ கடிச்சிராத அப்படி சொல்றான் ரூக்க தூக்கி பக்கத்துல வச்சிருக்கு சார் அது C1 சூப்பர் சார் டச் மாயின் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தது ஆன்சர் பண்ணலாம் அதே நாலு பேர் தான் தேவைப்படுது ஒரே ப்ரோக்ராம் வந்தா ஆடியன்ஸும் என்னதான் ஒரே மூஞ்சி வந்து பேச்சு கொடுத்துனே இருக்கலாம் ஐயோ நானா ஆமா ஆமா ஐயோ பயமா இருக்கே நான் ஒரு மூவ் சொல்லுவேன் நீங்க அப்புறமா என்ன தனியா திட்டிக்கோங்க நீங்க இதுவரைக்கும் சொன்ன மூக்கே ஒரு நாள் திட்ட வேண்டியது இருக்குன்றாரு H3 நல்ல மூ தான் ஓகே மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்றாருயா ஆமா அதெல்லாம் அவர் சொல்லல ஏதோ சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு பரவாயில்ல
நானா? ஆமா சார். ஆமா. நல்ல மூவ் பண்ணிட்டார் மர்வின், சூப்பர். நம்ம வந்து திருப்பியும் இத உள்ள கொண்டு வரணும்னா ஒரே வழிதான் இருக்கு. சோ நைட் நைட் டி டூ ஓகே அச்சச் சூப்பர். இப்போ நானா அருமையோ அருமை நான் ருக்கி டூ பிளான் பண்ணா உஷாரா அதுக்குள்ள டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. இல்ல அந்த பி டூ பான் அட்டாக் பண்ணலாம்னு பார்த்தேன். அவர் அதுக்கு அதுக்கு பேரு ப்ரோஃபிலாக்சிஸ் ப்ரோ. அத அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. வாவ் எனக்கு அட்டாக் வந்தாலே தெரியாது, நீங்க வரதுக்கு முன்னாடி நிறுத்து. ரைட், இப்ப அந்த அட்டாகை எப்படி நான் லெஃப்ட் ஹேண்ட்ல நிறுத்துறேன்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ணலாம், நேரா தூக்கி C2ல வைங்க பிஷப். C2ல வெச்சா நான் V2க்கு தான் போறோம். சரி இதானா. ஓ பரவாயில்லை. ஜெகன் 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 பாத்துக்கோங்க சார், இதுக்கு வச்சிருக்காருன்னு பாருங்க. மூவ் போணும் தெரியுது, அதெல்லாம் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணதான் தெரியலன்னு. அதேதான் அதேதான் எனக்கும். சரி நான் டக்குன்னு யோசிக்காம சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்குங்க. நைட் டி சிக்ஸ் இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆடணும். ரெண்டு சைடும் நாலு நிமிஷம் இருக்கு, சோ நம்ம டைம்ல ஜெயிக்கலாம். லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஃப்ரீயா அடிக்கலாம். ஓகே அர்வின் பாத்தறேன். 15 செகண்ட்ஸ் சார். ஓகே அதுவே தெரியாம யோசிச்சிட்டு இருக்கீங்களா? கடைசி மூணு மூவ் இப்படியே சமாளிச்சிட்டீங்க. பண்ணிட்டீங்களே மர்வின். ஆமா ஆமா சார். என்ன பண்ணலாமா? சரி கிங் எஃபைட் வாங்க, வேற வழி. கிங் எஃபைட் இந்த உருட்டலுக்கு பிரியதர்ஷன் பயப்படணும். அவர் அசாடு பண்ண சரி, நம்ம கிட்ட இருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜி டைம் டைம் ஜெயிக்கிறது. அதுவும் நம்ம மூவ் நீங்கதான் உங்க மூவ். நான் ஏன் மூவ் Jagan, come on. Come on, find the move. என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ராட்டஜி ஜகன் தான். அசி குரு பாடுறாடி, இப்ப பாடுறாடி. ருக்கு ருக்கு எங்க வைக்கலாம்? ருக் 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 அரே பாபா ருக் ருக்கு D1ல வைங்க. ருக் D1 ஒரு ருக் டவுன்ல இருக்கும் இந்த இடத்துல. நான் சீட்டிங் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? ஓகே ருக் D5. ஓகே
சம மூவ் சார், பெஸ்ட் மூவ் இந்த பொசிஷன். ஆனா வெத பிஷப் பி ஒன் போங்க. பி ஒன் என்ன பண்றதுன்னு தெரியல பாரு. எனக்கு எதுவுமே தெரியல, அதனால நான் திருப்பி பழைய மூவுக்கே வந்துடுறேன். இது அது வந்து என்ன அது அது அந்த மூவியின் பெயர் ருக் டி ருக் ருக் டி5 டி5 அவ்வளவு மக்களா கிடையாது. ருக் ஈ5 உங்க பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் நான் ஆடிடுறேன். நன்றி சார். நானும் புரிஞ்ச மாதிரியே உள்ள நேரம் தான் நடிக்கிறது. நம்மளோட சத்தியமா தெரியலையே. சரி ஓகே, சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக செக் வச்சு பாப்போம். ரூக் டு ஜி5 மூவ்மென்ட் டக்கன் சொல்லுங்க. இது கிங் அதெல்லாம் ப்ராம்ப்டிங், இதெல்லாம் ப்ராம்ப்டிங் பண்ண முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன் சார். வெளிய நடந்து சார் சார் எதுவும் பண்ண முடியாது சார். சார் எதுவும் பண்ண முடியாது சார். அப்படியே இது சார், இது 8 அந்த F8 ஆ அதான் F8. இங்கயா இங்கயா அங்கயே சொல்லுங்க. அங்க வச்சிருங்க அந்த E4ல. ஓகே வெச்சாச்சு சார். இது பான் B4 B5 பான் B5. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆஹா சூப்பரா போகுது. ஏமா சார் ஜகன் ரெடியா இருங்க, அடுத்த மூவ் உங்களோட தான் இப்ப வரோம். நானா? ஓகே. ஆமா இப்ப மனோஜ் உங்க மூவ். ஜகன் கம் ஆன். நான் என்ன இந்த இத மூவ் பண்ணிரலாம். பான் H4. ஓகே. பான் சிங்கிள் சிங்கிள் 20 செகண்ட் தான் இருக்கு. நைஸ். இது நானா? பான் A4 ரியா? பான் A4 இல்ல. A4 ஆமா. ஆ ரைட். ஆ சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஆயிச்சு. ஆமா ஆமா கட் பண்ணுங்க. அந்த பானை கட் பண்ணுங்க. லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஆயிச்சு. மனோஜ் மனோஜ் பான் புஷ் பண்ணுங்க. மனோஜ் பான் புஷ் பண்ணுங்க. ஐயோ.
அந்த பாட புஷ் பண்ணுங்க. இல்ல இல்ல லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஆயிச்சு அதனால இல்ல நான் இந்த பான் ஸ்டாப் அடுத்த ரெடியா இருங்க. ஓகே அத பான் பான் A6 ஓகே டச் ஆ சூப்பர் ஆ பான் பான் பாத்தீங்க எப்படி ரெண்டு பேரும் சைடுல கெஸ் பண்ணிருக்காங்க ஸ்லோக் அண்ட் பீட்டர்ஸ் ஜீஸ்டோ என்ன கெஸ் பண்ணோமா கெஸ் பண்றதுனா நம்ம நம்ம கேம் பாத்து விளையாட போறாங்கன்னு கெஸ் பண்ணி முன்னாடியே வைக்கிறது இவங்க ஆறது என்னன்னு கெஸ் பண்றது ஓ ஜியோ கேசர் சாரி இது புது கேம் போது யார் ஜெயிப்பாங்கன்னு கெஸ் பண்ணுவாங்க நினைச்சேன் அனாலிசிஸ் அனாலிசிஸ்ல தட் வாஸ் a good game close game yaar அதுக்கப்புறம் பாருங்க இதே இருக்கட்டும் இல்ல சேஞ்ச் பண்ணணுமா இல்ல சாட்ல கேப் பண்ணலாம் இல்ல டீமை சேஞ்ச் பண்ணலாம் எப்படினாலும் ஓகே ஆமா வேற ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் காட்டலாம் சரி ஆர்டர் சேஞ்ச் பண்ணுவோம் சாட்ல கேப்போம் பீப்பிள் யூ வாண்ட் a நியூ டீம் ஆர் என்ன வேணும்னு சொல்லுங்க இல்லனா இதே டீம்ல கண்டினியூ பண்ணுவோம் இப்போதான் செகண்ட் சென்சிபிள் சொன்னே அதுக்குள்ள இங்க பாருங்க எல்லாரும் சொல்றாங்க மெர்வின் ஜெகன் பிரியதர்ஷன்ன்றாங்க ஆமா ஓகே அனுப்புங்க நான் ஆடிட்டேன் ஃபர்ஸ்ட் 2 மூவ்ஸ் கொஞ்சம் ஸ்பீட் ஆடிடுங்க ஆ சரி ஓகே 73 பேர் பாத்துக்கிட்டு 74 French defenseலாம் ஆடுறாரு போ இது என்ன மூவ் சரி என்ன ஆடுறாரு யாரு மோவினா மோவின் டக்கர் ஒரு மூவ் பண்ணு நைட் C3 ஆ ஓகே நைட் C3 சூப்பர் மோவின் கலக்குறீங்க போங்க நைட் F6 நைட் F6 நானா இல்ல யாரு ஆ நீங்க நானா D4 மெர்வின் உங்க மூணு நினைக்கிறேன்ப்பா இந்த சார் இது D5 யா நைட் 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 D5 நைட் ஓகே பான் பான் கேப்சர்ஸ் சூப்பர் நைட் F3 பா இந்த 10 மினிட்ஸ்னால கொஞ்சம் சீக்கிரமா ஆடுறோம் சூப்பர்
இது பண்ணலாம் அந்த சி டி சிக்ஸ் சூப்பர் சார் செம்ம மூவ் சார் நானா ஆமா நான் என்ன ஆடுறது இப்ப ஏமோல ஏமோ கரெக்ட் என்ன யோசிக்கிறாரு பிஷப் பெரிய தப்பா பிஷப் ஃப்ரீயா இருக்கு நமக்கு ஆமா நமக்கு ஒரு ஃப்ரீ இது வந்திருக்கும் பிஷப் பிஷப்ல வெட்டிக்கிறது ரைட் குயினால குயினால ஒரு நிமிஷம் இப்போ குரு உங்க மூவா இது நம்ம பண்ணிட்டோம் ஆமா ஏ மூவ் ஜகனுக்கு அப்புறம் நான் இப்ப பிரவீன் சார் ஆமா இப்ப மனோஜ் உங்க மூவ் அடுத்து நான் விளையாடணும் உங்க மூவ் ஆமா எங்க சார் ஃப்ரீ பிஷப் அது எதுவுமே ப்ரொடெக்ட் நைட் ப்ரொடெக்ட் பண்ணிக்காசது ஆமா குயின் அட்டாக் பண்ணிருச்சு குயின் நைட் வெட்டிட்டான் சோ ரெண்டு பாயிண்ட் ஆமா நம்ம மனோஜ் உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் மனோஜ் உங்க மூல இல்ல இப்ப மெர்வினோட மூல மனோஜ் ஆல்ரெடி லேண்ட் ஆனல மெர்வின் அவங்க அவங்க மூவ் ஞாபகம் வச்சுக்கோங்க H3 பான் H3 பான் வெரி குட் மிஸ்டர் மெர்வின் ஜகன் கம் ஆன் சார் வாண்டனா ஆமா ஆ இது நைட் கேப்சர் பண்ணிருக்கோம் ஓகே சரி குயினால கேப்சர் பண்ணிருக்கேன் வேற ஏதால கேப்சர் பண்றாங்க நல்ல மூவி இருக்கு ஏன்பா யோசிக்கிறேன் இல்ல நான் பானால பண்ணிட்டு அது ஓபன் ஆயிடும் நான் சொல்றது இந்த ஒரு ரெண்டு மூவ் அப்புறம் சொல்றேன் எதுக்கு யோசிச்சேன் இப்ப நான் தானே ஆமா சார் அந்த நைட் தூக்கி அந்த பானை வெட்டுங்க D4 சூப்பர் சார் எப்படி எப்படி ஓ இதுக்கு தான் சொன்னீங்களா குயின் அட்டாக் ஆகும்னு அப்படியே சொல்லிடுறேன் இப்ப மர்வின் மூவ் மனோஜ் உங்க மூவ் ஏன் மூவா ஆமா ஆமா அவங்க லைட்டால பாருங்க யூஸ் சாடுங்க மனோஜ் எனிவே குயின் அவுட் போறீங்க அப்புறம் என்ன சொல்லாதீங்க ட்ரிக் எல்லாம் எனக்கே தெரியுதுன்னா உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாதுடா நேயா மேப் எல்லாம் போடுறீங்க மனோஜ் என்ன அம்புக்குறிட்டு காட்றீங்க ஆமா ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்க ஆட்டோ எல்லாம் போட்டுருக்கீங்களா ஆட்டோ டீச்சிங் மெத்தட்லாம் இல்ல இல்ல நான் போடுறேன் இது இது அப்புறம் இது இன் ஹெல்ப் அந்தா மனோஜ் இது எடுக்கலாமா இது ஏதாவது விஷ புடிச்ச பானா இது எனக்கு வாய்ஸ் பானா அப்படிங்களா பானா மனோஜ் ஞாபகம்
இல்ல இந்த ஒரு பான் போனா போறாங்க குயினை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாமா. இப்ப என்ன பிரச்சனைனா இது ஃபோர்க் ஆயிருக்கு, இது ரெண்டுத்தையும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காவை காப்பாத்தணும், எப்படி காப்பாத்துறது? நான் ஒரு சூப்பர் மூவ் சொல்றேன் மனோஜ், அந்த குயினை அப்படியே தூக்கி ஒரு ஸ்கொயர் அப்படியே கீழே டயகனல் வச்சு E2ல வைங்க. பானை நானே தப்புல நான் வந்து டிஃபை ஆடிருவேன். இப்ப அதுக்கு ஈக்குவலண்டா நான் ஒரு மூவ் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஒரே டெத் ஆயிரும் சார். இது இது போடுங்க, ரூக் D8 போடுங்க. எந்த ரூக்? ரெண்டு ரூக் இருக்கு. ஓ அது வேற சொல்லுமா? இந்த இந்த இப்ப A8ல இருக்குல்ல அதை தூக்கி D8. அந்த ரூக் A8 ரூக் D8 கா? சூப்பர். ஆமா கஸ்டம் ஓ சார் க்வெஸ்சன்ல. வாவ். ஆ ஆ தெரிஞ்சு சரி ஓகே நம்ம கட் பண்ணிடலாம் பிஷப் நைட் வச்சு. இப்ப ஏமுவா? சூப்பர். எங்க வேணாலும் ஊத்துங்க. பாருங்க இன்னொரு பிரச்சனைனா அந்த வாளுக்கு பின்னால எல்லா பீசஸும் இருக்கு, அது வரதுக்கு கொஞ்சம் வெள்ள டைம் ஆகும். வெள்ள வரதுக்கு இல்ல, அந்த வாள் அப்படியே ஓடிட்டே வந்துரும். நம்ம அப்படி பாக்கணும். எம்பிடி ஆப்கே தெரியாதவங்களுக்கு இந்த வாள் செயின் அப்படி. குயின் E5. சூப்பர் சார். ஏ சம்கே. ஆ யாரா இங்கயோ போயிட்டீங்க சார்? இங்க E5 தான் வந்திருக்கேன் வேற எங்கயும். சரி சார். இந்த ருக்கா இந்த ருக்கா அந்த ருக்க இந்த இந்த இப்ப நீங்க எடுத்ததா? இதா ஓகே. ஜகன் பாங்க மூக்க கணக்குது மாவின் மட்டும் தனியே கணக்கு ஒன்னு போடுறாரு, அது யாருக்குமே புரியல. பக்கத்துல வச்சிருக்கேன் சார் செஸ் புக். அந்த பாத்து பண்ணிட்டீங்க வாட் ஹேப்பன்ஸ் அட் திஸ் சிச்சுவேஷன் பச்சே போட்டுறாரு.
நல்ல மூவ்லாம் ஏதாவது சொல்லாதீங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. நம்ம ஒரு இந்த ருக்க தூக்கிடுவோமா, ருக்க தூக்கிட்டு ஏதாவது பண்ணுவோமா. எனக்கு அந்த உங்க ருக்க எங்க ருக்க உங்க ருக்க நான் எதுக்கு ஏத்துக்கணும், லைட்டா டவுட் வருது எது போலான்னு. சரி ஓகே, ருக் டி சிக்ஸ் சூப்பர் மூவ். மைக்கேல் டால் மாதிரி விளையாடுறீங்க. வேற யாரும் அதுவே அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் தெரியல, பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு மூவ் பண்ணலாம். F4 பெட்டரா இருந்திருக்கும் சார், பட் D4 ஓகே தான், நாட் பேட். F4 பெட்டரா இருந்திருக்குமா? ஓமா. வால் பெர்சைனே போவுன்றீங்க. ஆமா சார், F3 வரைக்கும் தள்ளி இருக்கலாம் அந்த வால. ஓ, நான் இங்க ரூக் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அப்படியே புஷ் பண்ணலாம் அப்படி நினைச்சேன். அதே அதே ரீசன்னால தான் நானும் யோசிச்சேன் சார். நம்ம பாட்டிக்கு ஏதாவது சின்ன குழந்தைங்க டிராயிங் மாதிரி மலை மாதிரி வச்சு வரையிட்டேன். ஆமா மனோஜ். ஆமா. பிரவீன் சார்க்கு அப்புறம் நானா, எனக்கு ஏன் குழந்தை? அது போன மேட்ச்க்கு இந்த மாதிரி டிஃபரண்ட் அது. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆடுங்க, டைம் இருக்கு நிறைய. அதாவது மூமெண்ட் அம்புக்குறிட்டு காட்டினே இருக்காரு. இனிய தன்மைய சொன்னது என்னுடைய நாலேஜுக்கு அது நல்ல மூவ். நல்ல மூவ் எதுவுமே இல்லங்க, யாரையுமே அஃபெக்ட் பண்ணாத ஒரு மூவ் சொல்றேன். அந்த இது தூக்கி வச்சிருங்க. இன்ட்ரஸ்டிங். F4 ஆடிடலாம்ல, குயின் அட்டாக் பண்ணிரலாம். அட்டாக் பண்ணிருக்கமா? அவங்களால எடுக்கவும் முடியாது. இப்போ யார் மூவ்? அம்மா என்னோட மூவ். ரெயின் சார். ஐயோ. இத போட்டா அது நடக்கும். சரி ஓகே, நாம வந்து மேல கிங் பக்கத்துல இருக்கிற ரூக்க வந்து குயினுக்கு பின் அந்த 8ல வச்சிருங்க. ரூக்கி 8ஆ சார்? ரூக்கி. ஓகே மனோஜ், நீங்க தான் சீக்கிரம், 1 நிமிஷம் தான். நானாயா? மனோஜ் மனோஜ் நானே. பிரியதர்ஷன் நல்ல மூவ் அது, ஓகேயா? ஆமா, A4 ரொம்ப சுமாரான மூவ், அதனால ரூக்கி 8 ரொம்ப நல்ல மூவ் ஆயிடுச்சு சார். இப்ப பாருங்க நம்ம பான் யூ கேப்சர் பண்ணிரலாமோ? அதுதான் அந்த ஒரு பேக்கப்புக்காக ஒன்னு
ஆமா ரூக்கி 8 அந்த லைக் மாவே நீங்க தான் மாவே சிக்க வந்துரும் டெஃபினிட்டா இந்த குயின் குயின் D1 யா பண பொருள பரவாயில்லை ஜெகன் அப்ப அவங்க மூவ் ஆ சூப்பர் மூவ் இருக்கு ஜெகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவ் இருக்கு சார் சார் இருங்க சார் ரொம்ப பரபிடிப்பா இருக்கு சார் எனக்கு இந்த மாதிரி சொல்லாதீங்க சார் போச்சு இந்த கேம் போச்சு சார் அந்த இது E2 இப்போ நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா அடுத்தவங்க ஜெகனுக்கு கஷ்டமா ஆயிரும் அதனால கொஞ்சம் ஈஸியான ஆடுங்க ஆடுங்க எப்படியோ ஜாலியா அவர் பாவங்க அவர் மூத்தவர இவங்க எல்லாம் ஓ சூப்பர் அடுத்தவங்க ஜெகனுக்கு ஈஸியா இருந்துரும் மோதன் இப்போ நானாயா ஆமா ஆமா ஓஹோ ஓ டைம் 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 ஓ டைம் கம்மி ஆயிச்சு டைம் கம்மி ஆயிச்சு ரூக்கால இத வெட்டிடுங்க E2 பாவேன் ரவீந்த் சார் ஆஹா இப்போ எனக்கு தான் கஷ்டமான இது வந்துச்சு யோ இந்த பான் வந்து இத மாத்திர போதியா குரு அது ஆல்ரெடி எல்லாம் மாத்திச்சு ரெண்டு பான் E2 D2 தான் சொர்க்கமான பொசிஷன் தான் ஐயோ இப்போ என்ன பண்றது இத வெட்டினா குயின் போய்டும் ஆ சரி அது போட்டா அது போய்டும் ஐயோ என்ன ஒரு சிச்சுவேஷன் இது சார் இப்போதான் கிங் எச்2ஓட அரும புரியும் ஆ சரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அந்த குயின் ஆக்கிடுங்க அந்த பானை செக் வச்சு சூப்பர் சார் அதான் பெஸ்ட் ஐ மீன் நீ குயின் ஆச்சுங்க இப்போ யாயம் யாமோல ஆமா ஆ பாபாட பக்க ஓகே மவன் மவன் அதே செக் நே இது நவுத் தான் ஆனோ எச்2 அதுக்கு தான் அப்பே நவுத் இருங்கிறேன் நீங்க வந்து அந்த குயினை மூவ் பண்ணிருந்தீங்கன்னா அவரு வந்து செக்மேட் மேட்ச் ஓவர் தெரியும் 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 அதனாலதான் நான் யோசிச்சேன் எப்படி டைம் எடுத்துக்கிட்டே நான் ஃப்ரீ விட்டேனா எப்படி பிரியதர்ஷன் நான் பண்ணது தப்பு அது கிங்க கார்னர் தள்ளி இருக்க கூடாதோ ஆமா இல்ல அது கூட பெரிய வேணா சார் குயின் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்திருக்கலாம் சார் அந்த இடத்துல அந்த மூவ்ல செக்குக்கு நீங்க குயின் 27th மூவ் தானே குயின் E6 னா வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்திருக்கலாம் உடனே மனோஜ் அந்த இது ரூக்கி டூன்னு அடிச்சீங்கல்ல அந்த மூவ் போங்களேன் 33rd மூவ்
இந்த இடத்துல சார் நீங்க டி ஒன் குயின் பதிலா டி ஒன் குயின் போகாம ரூக்கி டூ தேர்ட்டி ரூக்கி இந்த இடத்துல நீங்க குயின் இ டூ அடிச்சு விளையாண்டு யோசிச்சீங்களா சார் குயின் இ டூ ஆனா வந்து ரூக்கு குயின் போயிடும்னு சாட்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்களா ஒருத்தர் சாட்ல என்ன சொல்றாங்க வில்லனா மனோஜ் ஸ்ட்ரீம் இஸ் மனோஜ் அப்படினு சொல்றாங்க அது மோ பேசாம மனோஜ் சாட் ஆஃப் பண்ணிட்டே விளையாடலாம் ஆமா ஆன் பண்ணிட்டு விளையாடினா மட்டும் சரி ஏன்னா வந்து கேம் இன்டென்ஸா போயிட்டு இருக்கிறதுனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஒருத்தர் வந்து பிளே 5D செஸ் 52 வாட்டி அமைச்சிருக்காரு அப்படின்னா என்ன நார்மல் செஸ்ஸே ஆட தெரியல 5D செஸ்ல நாங்க எப்படி ஆடுவோம் அப்படி ஒரு செஸ் இருக்குதே தெரியாது 5D 3D செஸ் கிராண்ட் மாஸ்டர்க்கே தெரியாதுன்றாரு 5D செஸ் அந்த பிக் பேங் தியரில இருக்கு 5D தெரியாது எனக்கு 3D தான் வரும் ஐ மீன் தெரியும்னா அப்படி ஒரு கேம் இருக்குன்னு தெரியும் லேண்டர்ல ஒரு 5D னா வைப்ரேட்லாம் ஆகும் நினைக்கிறேன் தபா அப்படி வைப்ரேட்லாம் அபிராமி மெகாமால்ல ஒரு இதுல 7D அந்த மாதிரி எல்லாம் படம் ஓட்டுவாங்க தள்ளி அடிப்பாங்க இல்ல 5D உண்மையிலேயே ஹார்ஸ் வந்துருமா ஹார்ஸ் இதெல்லாம் சரி ஓகே ஹாரி பாட்டர் ஆடுவாங்க இது அது வரும் 115.4 ஸ்கோர் வேற ஒருத்தர் அப்டேட் பண்ணிருக்காரு ரொம்ப நன்றி அப்புறம் அதுக்கு அடுத்து திருப்பி வந்துச்சு 116.5 ரெண்டு ஒன்னா விக்கெட் வந்துச்சா ஓ மை காட் கூல் ஓகே லாஸ்ட் கேம் இந்த நம்ம ஒரு மேட்சாவது நம்ம ஜெயிக்க பார்க்கலாம் ரெண்டு மேட்சும் நம்ம வந்து 5 மினிட் கேம் ஓகே கஷ்டம்யா 10 நிமிஷமே ஆளலாம் நான் மூவ் சொல்றதுக்கே எனக்கு 5 நிமிஷம் ஆகுதுயா சரி எல்லாருக்கும் ஓகே ஓகே எனக்கு நைட் ஃபுல்லா ஸ்ட்ரீம் போனாலும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது நாங்கலாம் போய் சாப்பிடணும் தூங்கணும் ஆமா 10 மினிட்ஸ் ஆளலாம் லாஸ்ட் கேம் 10 மினிட்ஸ் ஓகே அதே டீமா ஆ அதே டீம் டீம் மாத்திக்கலாம்யா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சரி எனக்கு ஓகே தான் எனக்கு இதனால ஓகே இல்ல இதே டீமே ஆடுவோம் சரி ஓகே தென் ஓகே இல்ல நான் உங்களுக்கு லெஜிட்டிமேட் பண்ண முடியும் என்ன அவருக்கு என்ன ரொம்ப சிமெட்ரிக்கா போயிட்டு இருக்கு அம்மா போடும் காபி காபி ஆல் புடிச்ச மூவ் ப கேஸ்லிங் ஓஹோ இந்தியா ஒண்ணுமே நடக்கலையா இன்னும் நைட் A60 ஆ ஏய் நைட் A6 A6 ஆ பண்ணிடுவோம்
மவுஸ் லெஃப்ட் ஹேண்ட் டேக் பேக் இருக்கா டேக் பேக் ஆப்ஷன் இல்லன்னு நினைக்கிறேனே சாட் கரெக்டா சொல்லிடுச்சு மனோஜ் இஸ் தி வில்லன் ஆஃப் தி ஸ்ட்ரீம் சரி சரி ரிசைன் பண்ணே வேணாம் அதான் டக்குன்னு ஒண்ணும் பிரச்சனை இல்லனா நான் அந்த பிஷப் அடிக்க விட்டுறவா நகர்த்தாம ரைட் ரைட் ஐயோ அப்புறம் அது கோழைத்தனம் பிரியல் இது பண்ண கூடாது இப்ப அவங்க ஜெயிச்சிரலாம் இல்ல 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 அவங்க பிஷப் அடிச்சு அடிக்காம அந்த பிஷப் விட்டு அவங்க அடிச்சிருவாங்க அடுத்தமோ அப்ப ஈக்குவல் ஆயிரும் ஐ மீன் அவங்க பிளான் அப்படி வரீங்களா சரி ஓகே பட் ஆனா அவங்க பொசிஷன் எல்லாம் பெட்டரா இருக்கு அது கரெக்ட் தான் பெட்டரா ரிசைன் பண்ணனும் ஜெனூன் மவுஸ் ஸ்லிப் இது ரிசைன் பண்ணிரலாம் ரிசைன் பண்ணிட்டு டக்குனாலாம் இதே கேம் இதே சரி ஓகே டக்குனே நான் ரிசைன் பண்றேன் ரீமேட்ச் அனுப்புறேன் திருப்பி ரீமேட்ச் நான் அனுப்பி அக்செப்ட் பண்ணியாச்சு அப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அதே மூ தான திருப்பி இப்ப நம்ம பிளாக் ஓகே மாரிச்சு இவன நடந்துச்சா பரவால அப்படியே அதே மூ தான எல்லாமே என்ன நீங்க ஓய்டியா போ ஆமா இது வேற மாதிரி மூ போல இருக்குடோ ஜெகன் இது இல்ல மவின் ஜெகன் மவின் 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 யா வாசித்ரியா எனக்கு தெரிஞ்சது முன்னாடி ட்ரான்ஸ்போஸ் ஆச்சா கலப்பி கலப்பி ஒரு மெயின் லைனுக்குள்ள வந்துட்டோம் சார் நம்ம ஆமா எனக்கு இது மாதிரி ஆனாதான் எனக்கு ஒரு ஒழுங்கா வரும் திடீர்னு டைட்டில் ஆரம்பிச்சோடனே எனக்கு என்ன பண்றதுனே புரியல நானா ஒரு நிமிஷம் தலையெல்லாம் சுத்திருச்சு ஓகே நான் பிரவீன் சார் அப்புறம் நான் ஓகே ஞாபகம் வச்சுக்கிறேன் அதுதான் யோசிக்கிறேன் சூப்பர் நாம வந்து தியரி ப்ராப்பரா மெயின் ஓபனிங் விளையாண்டுட்டு இருக்கோம் கிளாஸ்ல ஓ இதுதான் ஓபனியா நாம ஏதோ டெக்னிக்கலா கத்துக்கிட்டீங்க வாவ் சரிங்க சார் ஆட்டங்களா உங்க நம்மளும் கேசல் பண்ணுவோம் நான் ரொம்ப நாளா இன்னும் தெரியாம சுத்தின இருக்கு அது என்ன சாரி ஜெகன் நான் சொல்ல வேண்டியது கேசலிங் கேசலிங் நாம பண்ணிடுவோம் கேசலிங்கா சார் பண்ணிடலாம் ஆமா கேசலிங்கா அம்மா மர்வின்க்கு நைட் ரொம்ப பிடிக்குமோ A3 ஸ்கொயரும் A6 ஸ்கொயரும் ரொம்ப பிடிக்குது நைட் எல்லாத்தையும் அங்க வச்சிருக்க இப்ப யாரு மனோஜ் உங்க மூவ் இல்ல இப்ப மனோஜ் மூவ் இல்ல இல்ல யாரு மூவ் இப்ப ஆமா மனோஜ் மூவ் கரெக்ட் நான் அதுக்கப்புறம் ஆமா நான் என்ன ஆடுறது என்ன தெரிகிறது ஓகே நாட் பேட் H3 ஆடுறதுக்கு டைம் இருக்கு பொறுமையாக ஆடிக்கலாம் பிஷப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நைட் D5 யா வாவ் அட்டாக் ஜகன் ப்ரோ வா வா அன்மியூட் அன்மியூட் மிஸ்டர் ஜாகன் கிருஷ்ணன் ஓ சாரி நான் மியூட்ல இருக்கேன் ஓகே 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 சவுல் மினி பிச்சு எனக்கு என்னமோ எடுக்கலாம் தான் தோணுது எடுத்தா என்ன திருப்பி வெச்சு எடுத்துるபாங்க அவ்வளவுதான் இவேஸ்ட் ஓ இல்ல நம்ம அட்டாக் பண்ண வில்லர்கள் இங்கு ஏற்றுங்கள் திருவிழா சரி ஓகே இது எனக்கு எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கும் தெரியல பட் சும்மா நான் அடிச்சு விடுறேன் நைட் வந்து போய் செக் பிஷப் போயிருமா அட போங்கயா திருப்பி ஏத்துறாங்க சரி இல்ல பிஷ் பிஷப் E6 சூப்பர் சார் சூப்பர் டீசன்டான மூவ் பிஷப் E6 சூப்பர் D3 ஆ பிரவீன் சார் உங்க மூவ்
ஓகே நம்ம இதுல கட் பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணுல கட் பண்ணலாம். எது கட் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும்? ஓகே ஃபர்ஸ்ட் இதுல கட் பண்ணி பிஷப் கில்ஸ் தி நைட். ஓகே சார். மனோஜ் இப்ப உங்க மூவ். இப்ப ஒண்ணுல நைட். ஓகே இப்ப பே மூவா? ஆ சூப்பர். ஹே நட்ஜ், ஹே கான் அட்வான்டேஜ், வி காட் எ பீஸ் அட்வான்டேஜ். நீங்க உடனே அது கட் பண்ணிரணும் நீங்க. ஆமா. ஆனா ஜெனரலா பிரைம் சார் நைட் வச்ச நேரத்துல கட் பண்ணிருக்கிறது பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த அப்படியே ஓ பிஷப் வந்து பெட்டர் சார் நைட்ல விட செஸ்ல லைக் டெக்னிக்கலி. ஓபன் ஈவன் தோ தேர் 3 பாயிண்ட்ஸ் ஆனா பிஷப் இங்க ஓபனா இருக்குடா. பிரசைஸா நம்ம அக்யூரேட் பார்த்தோம்னா பிஷப்க்கு 3.2 மாதிரி கால்குலேட் ஆகும் சார் ஸ்ட்ரெngth. ஓகே ஓகே ஓகே. ஆனா ரவுண்ட் அப் பண்ணி 3 னு சொல்றது அந்த மாதிரி. ரைட் ரைட் ஓகே பாயிண்ட். என்ன தப்பு பண்றீங்க? இப்போ உங்க டைம் தான் தப்பு பாயிண்ட் கட தான் தப்பு பண்றீங்க. அதான் பிரான் பாயிண்ட் இருக்கு. யார் மெர்வினோட மூவ்ல இப்ப? ஆமா இந்தா. ஓஹோ இதுக்கு போன மேட்சே அப்படியே ஆடி இருக்கலாம். யோ போன மேட்ச் நீங்க பண்ணது பிளண்டரியா இல்ல மவுஸ் ஸ்லிப்? இதுதான் பிளண்டர். போன மேட்ச் மவுஸ் ஸ்லிப். இது போன மேட்ச் மவுஸ் ஸ்லிப். இதுவும் மவுஸ் ஸ்லிப் தான். ரீமேட்ச் வெச்சுக்கலாம். வா வா அதெல்லாம் 6 நிமிஷம் ஆயிச்சு. ஓகே மர்வின் இதியா H3 அப்பான் சாட்ல மர்வின் ஹோம்வொர்க் ஃபார் டுடே ஸ்ட்ரீம். ஹே விக்கிபீடியா, வாட் ஆர் தி சேஃபஸ்ட் மவுஸ் இன் செஸ்? நானா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஜகன். ஜகன் ஜகன் நானா? நான் 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 இல்ல நான் இல்ல. ஓகே ஓகே. சோ இப்போ வந்து வைக்க முடியாது, முடிய வைக்க முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? சரி ஓகே இத இத தூக்கி போவோமா? இல்ல சார் நான் சும்மா அப்படியே யோசிப்பேன், கண்டுக்காதீங்க. ஓகே நம்ம ஸ்ட்ராட்டஜி டைம்ல குயின் D7. குயின் D7. வாவ் குரு. பிஷப் E3. சரி அந்த பான் வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாமா? D5. சூப்பர் சார். மனோஜ் தோங்க நினைக்கிறேன். ஓ இதுலயே வெட்டிட்டீங்களா? அப்பாவே சொல்லிட்டாரா அந்த மாதிரி கேக்குறீங்க? நானே நான் எதுல வெட்டவாரு கியூரியஸா இருந்த பிஷப்பா நைட்டான்னு யோசிச்சது டைரக்டா குயின்லயே வெட்டிட்டாரு. மெர்வின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு அதே பயம் தான். யார் மெர்வின் மூவா? ஏ போறியா பானை? நீங்க நடுவுல பாத்துக்கோங்க, நான் கார்னர்ல பாத்துக்கிறேன். அந்த நெப்போலியனோட பாட் ஒரு ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா நடுவுல? அதுல கூட மணிவண்ணன் பிடி புடிச்சிட்டு போவாரே. ஆ இந்த மாதிரி அந்த பாட் மட்டும் தெரியும். டயன் பாங்கமோ எம்மோ, நான் என்ன பேச சொல்லி பிடிச்சிட போறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. சென்டர்ல அவ்வளோ கலவரம் நடக்குது, இவர் தனி மியூட் போயிட்டீங்க. ஹலோ கேட்டுச்சா? கேக்குது கேக்குது கேக்குதா? கேக்குது. E4 சொன்னேன். ஓகே C4. C4 இல்ல இல்ல வேணாம், ஐயோ தப்பன்ட்டேன். ஓகே பரவாயில்ல, சரி போ C4. தப்பன்ட்டேன் சார். அதுல என்ன தப்புன்னு தெரியல எனக்கு. அதான
ஒன் ஸ்டெப் பேக் குயின் இங்க டி சிக்ஸ் எங்க போறீங்க பின்னாடி அப்பவே சொன்ன ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தரும் தின்னாதவும் தினாவட்டாகவும் ஆடுவதால் யாருக்கு என்ன என்றுதான் என்ன பெஸ்ட் மூவ் பீஸ் டவுன் தானே நான் C4 போனதே மிஸ்டேக் அது இல்ல நான் நைட் இங்க பண்ணது ஒரு பான் வர லூஸ் பண்ண C4 ஏ மிஸ்டேக் சார் அப்புறம் கேப்போனே அப்புறம் கேக்குறவங்க இல்ல இல்ல இது தான் ஸ்பீன் வந்து பான் இந்த இந்த பானை நீங்க ஒரு மூவ் முன்னாடியே கேப்சர் பண்ணிருக்கலாம் சார் D6 பான் D3 க்கு வந்திருக்கலாம் உடனே ஓகே மர்வின் நம்ம டைம் தான் டக்குனு ஒரு மூவ் சொல்லுங்க E2 யா ருக் ஓகே பரவால ஓகே எனக்கு மர்வினோட பிளான் புரிஞ்சிச்சு அகன் நம்ம 15 செகண்ட்ஸ் கரெக்ட்டே மனோஜ் தனியா இருக்கு ருக் ருக் ஏ டு டி 8 ரூப் ஆஹா பிஷப் C5 ரைன் சைடு ஓ அப்படி வராங்களா இவங்க எடுத்தா சரி ஓகே நம்ம வந்து இது பண்ணணும் அந்த அந்த பின்னாடி இருக்க அந்த அப்படி பண்ணலாமா ஆ சரி பின்னாடி இருக்க ரூக்கர் நீ நைட்டுக்கு சப்போர்ட்டாக வச்சிருங்க ரூக் ஏ ஆ ரூக் E8 ஆமாம் ஓகே சார் அந்த இதுக்கு ஆ அந்த ரூக் தானே ஓகே நேம் மூல ஆமாம் உங்களுக்கு நைட் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜனங்க யார் அதை ஓபன் பண்ண சூப்பர் ஒரு ஒரு ஜிஎம் என்றும் பாராட்டு எப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்கும் அவ்வளவு ஈஸியா மிஸ் பண்ண முடியாது பட் பிஷப் இருக்குல்ல மிஸ் பண்ண அதிக வாய்ப்பு Did you see that? பாப்ப மட்டி அணி மிகவும் உள்ளது பரவாயில்ல நம்ம கொஞ்சமாவது சமாளிக்கலாம் அதை எடுத்துலாம் அம்மாவா சார் இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு மர்வின் ஏய் அடப்போ
பரவாயில்ல எனிவே தோத்துட்டீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பிஷப் டு ஈ த்ரீ அந்த பிஷப் எடுக்க முடியாது ரூக் ஹேங்கிங் ஆயிடும் டிராகன் உங்க மூவ் ஐயோ இப்ப பிஷப் கேப்சர் பண்ணுவாங்க நினைச்சேன் அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் இருந்தேனே நல்ல விஷயம்ப்பா எல்லாரும் இந்த மாதிரிதான் அதுதான் நீ ஒண்ணு சரி இப்ப நம்ம இது பண்ணிடலாம் வேஸ்ட் பண்றதோட டைம் அந்த குவீனால இந்த ஐயோ சாரி இது சூப்பர் சார் சம மூவ் நைட் எஃப் இப்ப யாரு மனோஜ் உங்க மூவ் ஓகே இப்ப ஏ மூவா ஆ ஓ ஓகே நான் அதுதான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டதுக்கு அப்புறம் சே என்ன இவ்வளவு கேளம் நல்லா யோசிச்சு பார்த்து ரசத்தையாவது மிச்ச வைன்ற மாதிரி சொல்லுங்க 19 செகண்ட் தான் இருக்கு மனோஜ் ஆடுங்க அவர் 15 செகண்ட்ஸ் குறைக்க பாக்குறாரு காப்பாத்திக்கலாம் நம்ம குயின் சரி பக்கத்துல கப்பான கட் பண்ணிடுங்க சரி சார் பண்ணியாச்சு ஐயோ ஜகன் பொங்கமோ என்னங்க நடந்துச்சு இப்போ நான் என் குயின் வச்சா அவங்க குயின் அடிச்சிட்டேன் அவரை வந்து என் குயின் அடிச்சிட்டாரு எங்க நடக்குது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு 10 செகண்ட்ல என்ன எல்லாமே காலி ஆயிடுச்சு நீங்க சொல்லுங்க ஜெகன் இப்போ இது போடுங்க இது வைக்க முடியாது கன்ஃபியூசிங்கா இருக்கே எனக்கே அண்ணங்க பண்ணு கரெக்ட் தான் நீங்க நினைக்கிறது கரெக்ட் அவ்வளவுதான் கேம் முடிய போகுது
ஆமா சார் நான் தான அண்ணோ ஆமா சார் நீங்க ஆமா அந்த நைட்டால செக் அந்த இதால ரூக்கால செக் நைட்டா ரூட்டால ரூக்கால செக் சார் நான் செக் பண்ணேன் என்ன கேம் தான் சொல்லி கொடுத்தேன் இந்த கேமே பாக்குறாரு நான் ரிசி ஜூசினா தன்மானத்தோட ரிசைன் பண்ணலாம் அந்த அதுக்குள்ள மேட்டிஸ்ட் சரி நான் இது எப்பவும் யா மேட்டு எப்பவும் சரி நான் இது பார்க்கவே இல்ல மொத்தமே இங்க பண்ணதான் பிளண்டர் பாத்துக்கங்க மக்களே மனோஜ் மனோஜ் ஸ்ட்ரீமை பார்த்து கொண்டிருக்கும் மக்களே மனோஜ் பிரபாகருக்கு பெரிய பிளண்டர் எனக்கெல்லாம் chess.com ல ரேட்டிங்கே இல்ல பாருங்க ஓகே அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் வந்து there was no point in playing handshake தான் பண்ணிரணும் பட் எனிவேஸ் வா கோவிட் டைம்ங்கிறதுனால ஹேண்ட்ஷேக் மூணு மேட்ச் ஆடணும் மூணு மேட்ச் நாலு 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 மூணு ஹவுஸ் லெப் கணக்குல அது வந்து ஒப்புக்கிச்சப்பான்ல ஏதோ ஒண்ணு ஓகே கூல் சோ திஸ் வாஸ் ஃபன் உங்க அஞ்சு பேருக்கும் ஃபன்னா இருந்துச்சா இல்லையா டைம் போனதே தெரியும் புது இதுக்கு எடிட்டர் யாராவது இருந்தா மனோஜ் பல்கேரியா பாஸ்ட் இது தூக்குற மாதிரி cool thank you so much for joining unga anji perukume thank you Priyadarshan thank you all the audience ku audience ku thank you so much ama ama ulla ore poduvave ama manoj stream na poduvave yarume avar audience kuda pesave maattaru adhiyum taandi vandhu irukinga appdi nenikkum bodhu engalukku aachiyamavum irukku paridhaavumavum irukku adirchiyavum so பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் இன்டர்நேஷ்னல் செஸ் டே செஸ் வந்து ஒரு நல்ல கேம் நீங்களும் புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் ஸ்டார்ட் பிளேயிங் chess.com அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ தான் அப்படி உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் வேணா பிரியதர்ஷன் வந்து ஒரு கோச்சு அவர்கிட்ட வந்து அவரும் ஒரு பிகினர் கோச் ஸோ உங்க யாருக்காவது ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் யூ கேன் சே என்னதுங்க சபா ஓகே ஆ இதுவும் நான் சொல்லணும்னு நினச்சேன் சப்ஸ்கிரைபர்ஸோட தேர் இஸ் ஒன் செஷன் கண்டிப்பாக வி வில் டூ தட் ரெண்டு வாரமாக நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் பட் கண்டிப்பாக வி வில் டூ பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் தி ஸ்ட்ரீம் இஃப் யூ வாண்ட் டு பிளே வித் அஸ் டெஃபினெட்லி வி வில் டூ என்ன கேம் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுன்றதும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க லூடோ கிங்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு தேவையில்லை ரோஜா சீரியல் ரியாக்ஷன் அது சொன்னப்ப பரல கேஸ் ரோஜா ட்விஸ்ட் திஸ் வீக் அத நம்ம லைவ் ஸ்ட்ரீமா இருக்கு கடைசியா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபன் டு வாட்ச் யுவர் கேம் அப்படினு போட்டுருக்காரு இந்த ஒருத்தர்க்காக தான் நானும் விடாம ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் சோ எனிவே थैंक यू so much guys இன்னசல் थैंक यू थैंक यू so much நான் இதுவரைக்கும் 6 பேரை வந்து கொண்டு வந்து விளையாடனதே இல்ல ஒரு ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 6 பேரை எப்படி உள்ள கொண்டு வரதுனே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு கடைசில அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்ட்ரீம் வந்து ஸ்மூத்தா போயிடுச்சு thank you so much for joining thanks people for watching thank you thank you guys say the stream like பண்ணுங்க so that it will reach a lot of people description la vandu discord link irukku discord la illadha
வந்தவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீல் பிளான் சம் திங்ஸ் அண்ட் வீல் டூ வீல் கனெக்ட் ஓவர் தேர். எங்களோட சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஐ எம் பிளானிங் ஃபார் சம் வீடியோஸ், அதுவும் குடிச்சிக்கிறதுல வரும். ஸோ எல்லாமே அப்டேட் ஆகும். ஐ வில் போஸ்ட் எவ்ரி திங் ஆன் மை சோஷியல். கிளப் ஹவுஸ்லேயும் வி கேன் கம் அண்ட் சில். உலகத்தில் என்னென்ன புது புது பிளாட்ஃபார்ம் வருதோ எல்லாத்தையும் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கவே வைக்கமே இல்லாமல். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், எல்லாரும் நீங்கள் சும்மா அவங்கவுங்க பேர் போட்டாலே யூ கேன் ஃபைண்ட் அவர் செல்ஸ். யாருக்கும் எதுவும் அப்டேட் இல்லைல்ல யாருக்கும் தெரியாது. பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பண்ணுவேன். எப்படி செஸ்ட் டே அன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணல அது மாதிரி. ஸோ ஸ்டே கனெக்டட், வில் சி யூ சூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸ்டே சேஃப், குட் நைட். பை பை. மக்களே நீங்கள் எல்லாரும் ஸ்ட்ரீமில் இருங்க, ஐ மீன் ஜூமில் இருங்க. ஒரு டூ மினிட்ஸ் ஆஃப்லைன் வில் டிஸ்கஸ். குட் நைட். போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷனா? ஆமாம்.